சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிக்குண்டு மிரட்டல் விடுக்கப்படும் விவகாரத்தில் பள்ளிகளுக்கு வெடிக்குண்டு மிரட்டல் குறித்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற தமிழக காவல்துறை முடிவு செய்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிக்குண்டு மிரட்டல் விடுக்கப்படும் விவகாரத்தில் பள்ளிகளுக்கு வெடிக்குண்டு மிரட்டல் குறித்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற தமிழக காவல்துறை முடிவு செய்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத இமெயில் மூலம் இதுவரை தனியார் பள்ளிகளுக்கு 3 முறை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. மிரட்டல் விடுத்த நபர்களை கண்டறிய இன்டர்போல் உதவியை தமிழக காவல்துறை நாடியிருக்கிறது. தமிழகத்திற்கான இன்டர்போல் நோடல் அதிகாரி சிபிசிஐடி பிரிவில் பணியாற்றுவதால் விசாரணையை மாற்ற நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை, தாம்பரம், ஆவடி, காவல் ஆணையரகம் மற்றும் கோவை ஆகிய இடங்களில் பதிவான வழக்குகளை சிபிசிஐடிக்கு மாற்ற முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரவணன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். கடந்த மாதம் சென்னையில 13க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கை பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். இந்த சோதனையில புரளி என்று தெரிந்தாலும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பது தொடர்பாக அந்த மிரட்டல் விடுத்த ஐபி முகவரியை வைத்து ஐடி முகவரியை எடுப்பதற்கு முற்பட்ட போது அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்படாத ஒரு இணையத்தில் இருந்து அவர்கள் வந்து பயன்படுத்தி இருந்தனால இமெயிலை பயன்படுத்தி இருந்ததுனால அவற்றை கண்டுபிடிக்க முடியாத சூழல் இருக்கிறது. எனவே இன்டர்போல் உதவியையும் இதில் காவல்துறை வந்து நாடியிருந்தது. இந்த நிலையில தாம்பரம் காவல் ஆணையரத்துக்கு உட்பட்ட பகுதியில பெரும்பாக்கம் பகுதியில் செயல்படக்கூடிய பிஎஸ்பிபி தனியார் பள்ளியிலும், அதே போன்று கெருகம்பாக்கம் இது வந்து ஆவடி காவல் ஆணையருக்கு உட்பட்ட பகுதி, அங்கிருக்கக்கூடிய ஒரு பள்ளியிலும், கோவையில இருக்கக்கூடிய பிஎஸ்பிபி பள்ளிக்கும் இதே போன்ற பாணியில வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இன்றைய தினமும் இது போன்ற ஒரு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதால இது அனைத்து வழக்குகளையும் சைபர் கிரைம் போலீசார் வந்து விசாரணை நடத்துவதற்கு இது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைபர் கிரைம் பிரிவில் தான் இந்த சிபிசிஐடியினுடைய சைபர் கிரைம் பிரிவில் தான் இதற்கான இன்டர்போலினுடைய நோடல் அதிகாரி இருப்பதனால் இந்த முடிவை வந்து காவல்துறையினர் வந்து எடுத்திருப்பதாக தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணன்.